வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் நிறையா வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆன ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 12,230, அதாவது மார்க்கெட் நேற்று டூ டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா 12,230 தான் லோ வச்சுச்சு, அதாவது லோவுக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆச்சு. அந்த ரேஞ்சுக்கு கிட்டக்க நேற்று மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு ஃபினிஷ் ஆச்சு, அதுதான் வந்து ஹையாக தொட்டுச்சு. ஸோ நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 230 தான் வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆச்சு. 230 வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண முடியல. ஓப்பனிங்கில் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் மேலே கொஞ்சம் 225 வரைக்கும் வந்துச்சு. பட் 230 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஃபால் ஆச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா 230 பிரேக் அவுட் பண்ண முடியல, மார்க்கெட் அங்கேருந்து ஃபால். கண்டினியூஸ் ஃபால் பார்த்திங்கன்னா 160 பிரேக் ஆச்சு. ஸோ 160 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 30 மினிட்ஸில் 160 பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனவொன்னா அங்கேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி டவுன் சைடில் இழுத்துட்டு வந்துச்சு. மார்க்கெட் கொஞ்சம் ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுச்சுன்னா 12,100 கீழே போனோன்னா கொஞ்சம் அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து நின்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லோ பார்த்திங்கன்னா 87 வரைக்கும் வந்துச்சு. மார்க்கெட் 12,100 ரேஞ்சை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடுச்சு, எப்படியோ ஒரு இது பண்ணி மெயின்டைன் பண்ணி மார்க்கெட் வந்து 12,100 மேலே கொஞ்சம் நிப்பாட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா 12,080 தான் வந்து ஒரு நியூ லெவல் சப்போர்ட்டாக வந்து நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓவரால் லுக்கில் நிஃப்டி மீடியா, அதாவது லாஸ்ட்டு ஒரு இந்த மந்த் ஆரம்பித்த ஒரு 2 வாரம் பார்த்திங்கன்னா நிஃப்டி மீடியா தான் டவுனில் இருந்துச்சு. இப்போ ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மீடியா தான் அப்பில் இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா 260 இன்றைக்கி 300 க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஸோ மீடியா செட்டார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மார்க்கெட்டை ரொம்ப கீழே போகாமல் மேலே வந்து தூக்கிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் மீடியா, அடுத்ததுனாலே ஐடி தான், அடுத்து வந்து எஃப்எம்சிஜி, இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்து மார்க்கெட் ரொம்ப ட்ராக் பண்ணி கீழே இழுக்கிறதுனா மெட்டல் செட்டார். மெட்டல் செட்டார் பார்த்திங்க அப்படின்னா 1.5% கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இழுத்துருச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிச்சு, அதனால் இறங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிஃப்டி மெட்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா 1.5% டவுன். அடுத்து ஆட்டோ செட்டார். ஆட்டோ செட்டாரில் பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 185.25, 3% மேலே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மாருதி 7,500 ட்ரேட் ஆனது 7,100 தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ செட்டாரும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் 2 நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. பெரிய மேஜர் இம்பேக்ட் கொடுக்காம ஆட்டோ செட்டாரும் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வருது. மேபி அடுத்த இன்க்ரீஸ் ஆகும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா டாடா மோட்டர்லாம் 200 ரேஞ்சை தொட்டுட்டு வருதே தவிர 200 அதால் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகவே முடியல. ஸோ அடுத்த ஒரு அப்ரைசிங் வரும்போது டாடா மோட்டர் நல்லா ஏறும் அப்படின்னு கூட நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிஃப்டிக்கு வரலாம். நிஃப்டிக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டிக்கு இப்போ இருக்க ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12,160, இதுதான் வந்து ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ 12,160 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நிஃப்டியால் அடுத்து ஃபர்தராக மேலே போக முடியும். மேலே போனாலும் 230 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கு இப்போதைக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ண பண்ண தான் மார்க்கெட்டால் மேலே வந்து போயிட்டு அடுத்து 40 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்து போக முடியும். அதே மாதிரி டவுன் சைடில் இப்போ நிஃப்டி ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் 12,080. ஸோ 12,080 பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 12,080 பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து 12,000 வரைக்கும் போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஸோ 12,080 பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு நிஃப்டியாக டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி அதெல்லாம் நல்லா வால்டைலில் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். இதுதான் வந்து இன்றைக்குரிய நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.